ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபியூச்சர் அகாடமி. நான் சிவகார்த்தி. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் 3 ரவுண்ட் முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா துணை கலந்தாய்வு அதாவது சப்ளிமெண்ட்ரிக்கான கவுன்சிலிங் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஓகேங்களா, பிபிடெக் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் ஒரு வேளை கிடைக்காம போயிருக்கும். இப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் மூலிமா நீங்கள் கலந்து வேக்கன்ட் இருக்கக்கூடிய மீதி சீட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு வேளை இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 7.5ல சீட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷம் 25,000 ரூபா பணம் வருது. அதோட நீங்கள் வந்து இந்த ஸ்கீமை விடக்கூடாதுன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ரிலையும் போட்டு மீண்டும் கலந்துக்கலாம். தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். பிபிடெக் கலந்தாய்வு பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கை துணை கலந்தாய்வு ஓப்பன் ஆயிருச்சு. ஓகேங்களா, 2024-2025 கலந்தாய்வில் பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து ஃபில் ஆகாமல் 3 ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சீட்ஸ் வந்து ஃபில் ஆகாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அண்ட் 12th முடித்ததுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் நான் கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மீண்டும் கவுன்சிலிங் ப்ராசஸில் கலந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை வந்து ஆன்லைன் மூலியமாக நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போட்டுக்கலாம். அது எந்த வெப்சைட்டில் போய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா www.tneaonline.org டிஎன்ஏ வெப்சைட்டில் போய் போடுறது தாங்க. ஓகேங்களா, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி டிஎஃப்சி சென்டரில் போய் டைரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னையிலேருந்து போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து எப்போ ப்ராசஸ் வந்து தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா 28/8/2024 ஓப்பன் ஆகி லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 4/9/2024 வந்து லாஸ்ட் டேட்டாக இருக்குது. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன்ஸை போய் போட்டுடணும் ஆன்லைன் மூலியமாக. என்னென்ன தேவை அப்படிங்கிறதும் உங்களோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் ஸ்கேன் பண்ணி நீங்கள் நெட் சென்டரில் போயிட்டு அப்ளிகேஷன்ஸ் போட்டுக்கோங்க. இது நீங்கள் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி அண்ட் டிஎன்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ணணும். அதே மாதிரி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா 280 ரூபா இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஆன்லைன் மூலியமாக பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இன்னைக்கு நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் டைரெக்டாக இங்கே கீழே பார்த்தீங்களா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அஃபீஷியலான காண்டாக்ட் நம்பர் இது, இவங்களுக்கு கால் பண்ணி கூட நீங்கள் என்னென்ன டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.